ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறைஸ் கிச்சன். டுடே ரெசிபி ஆட்டு குடல் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கங்க. அதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கங்க. கொஞ்சம் லைட்டாக பொடிட்டோம். பொடிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. குடல் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். நான் ஆனியன் வந்து கட் பண்ணல, பொடியாக இருக்கனால அப்படியே முழுசு முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம், எல்லாமே வெந்துடும். ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், ஒரு பாதி வெந்த உடனே நம்ம குடல் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதோட குடல் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குடல் வாங்கிட்டு வந்த உடனேயே சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த குடல் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கூடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா குடல் வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். இவருங்க நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயோட எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பொடி நான் ஏற்கனவே ஆல் பர்பஸ் குழம்பு பொடின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அது போய் அந்த லிங்கில் போய் பாருங்கள். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா பொடியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கில் போய் பாருங்கள். இப்போ குழம்பு பொடி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது தேங்காய். இந்த தேங்காவோட 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், கசகசா. கசகசா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊறப்படும். 1 ஸ்பூன் சோம்பு, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான தண்ணி. ஏன்னா குடல் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து வேக வச்சு எடுக்கல, இதில் தான் போட்டு வதக்கியிருக்கேன். அதனால் நம்ம வந்து ஒரு 8 to 10 விசில் விடலாம். அதனால தான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கலாம்.
குடல் குழம்பு தயார். இங்கே பாருங்கள், குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.